மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதியாக இருந்து வருகிறது புதியதாக தேர்வு செய்யப்பட்ட இலங்கை அதிபர் ஆட்சியில் இன்னும் மோசமாக இருக்கும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது குறித்து கூறுவதற்கு எதுவும் இல்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுர இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் இலங்கை தொடர்பான வெளியுறவு கொள்கையை சூழலுக்கேற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் அனுராக் திசையாக் அதிபர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் சிங்களர்களையும் தமிழர்களையும் இணைத்து செயல்படுவேன் என கூறினாலும் வாழ் தமிழர்களுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை என்றும் ஜனதா முக்தி சிங்கள பேரினத்தின் தலைவராக தற்போதைய அதிபர் இருந்துள்ளார் அவர் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஊக்குவித்தவர் இடதுசாரி இயக்கம் என்று கூறிக்கொண்டாலும் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் என்பதால் தமிழர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட திசையாக் அரசு ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு நிதி பெற்று எதுவும் செய்ய மாட்டார் என கூறினார் இந்தியா இலங்கை உறவை வலுப்படுத்த திசநாயா கேட்பவர் என்பது ஐயமாகத்தான் உள்ளதாகவும் சீனா அரசுக்கு சாதகமாக திசையாக் செயல்படுவார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்பை நிலைநிறுத்துதல் ஈழத் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் போர்க்குற்றங்களுக்கு தண்டித்தல் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்திய அரசு வெளியூர் கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டுவர கொண்டு மத்திய அரசை கை காட்டக்கூடாது என்றும் மதுவிலக்கு என்பது மாநில பட்டியலில் உள்ளது மதுக்கடை திறப்பு மூடுவது போன்ற அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளபோது மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டுமென கூறுவது ஏமாற்று வேலை மதுவிலக்கு கொண்டு வருவது குறித்து அமைச்சர் முத்துசாமி மத்திய அரசு தேசிய அளவில் கொள்கை உருவாக்க கூறுவது அபத்தமானது என கூறினார்